ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் மாமி ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுலபமான முறையில் வீட்டிலேயே எப்படி நேச்சுரலாகவே ஆலோவேரா ஜெல் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆலோவேரா ஜெல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஆலோவேரா ஜெல் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பீஸ் ஆலோவேரா எடுத்திருக்கேன். இப்போ அதோட ஓரங்களையெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து ஜெல்லை மட்டும் இதிலேருந்து தனியாக எடுக்க போகிறோம். நீங்கள் ஜெல் வந்து இதிலேருந்து ரெடி பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அதோட அவுட் சைடு அந்த தோல் வந்து இல்லாத அளவுக்கு அந்த ஒயிட் பியூரான ஜெல்லை மட்டும் தனியாக எடுக்கிறது மாதிரி பாருங்கள். ஸோ அப்போ தான் ஜெல் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்த ஜெல்ல பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் லிக்யூட் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொழ குழப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த தன்மையெல்லாம் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டான அந்த ஜெல் மட்டும்தான் தேவை. ஸோ நாம் இந்த கட் பண்ணி வச்ச ஜெல்லை ஒரு 4-5 வாட்டி தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி அலசி எடுக்கும்போது அந்த கொழ குழப்பு தன்மை எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஜெல் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஜெல்லை வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறமா இதை பார்க்கும்போது ஒரு பால் வந்து இருந்த மாதிரி இருக்கும், பட் இது வந்து அது மேலே இருக்கிற நுரை தான். நம்மளோட ஜெல் வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சியாக கீழே வந்து செட்டிலாக இருக்கும், மேலே வந்து அதோட நுரை தான் இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு சில டைம் இடையிடையாக ஏதாச்சும் அரையாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்ல பியூரான ஆலோவேரா ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் முறைப்படி தான் அடுத்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆலோவேரா ஜூஸை வந்து அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கைகளால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ அப்படி கிளறி விடும்போது அது மேலே இருக்கிற அந்த நுரையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி கரெக்டாக அந்த ஜூஸ் மட்டும் தெரியும். ஸோ இது வந்து ரெடி ஆகிட்டுருக்கிறேன். இந்த டைமில் நான் இங்கே ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் தண்ணி கூட சேர்த்து செய்யலாம், பட் ரோஸ் வாட்டர் சேர்த்து பண்ணிங்கன்னா நம்ம அடிஷ்னலாக எந்த ஒரு ஸ்மெல்லுக்காக எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து இங்கே ஜெலாட்டின் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த ஜெலாட்டின் வந்து ஃபுட் கிரேட் தான். இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் தான் ஜெலாட்டின் தேவைப்படும். இந்த ஜெலாட்டினை இந்த ரோஸ் வாட்டர் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜெலாட்டினை ஆலோவேரா ஜூஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 30-40 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ப்ரிசர்வேட்டிவுக்காக நீங்கள் வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். நான் இங்கே 1/4 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கிளிசரின், அதாவது கிளிசரின் அல்லது கிளிசரால் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு 3 இல்லாட்டி 4 டிராப்ஸ் தான் தேவைப்படும். இது கடைகளில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஒரு 20 கிராமே பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பெர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு அந்த ஆலோவேரா ஜெல் வந்து கிடைக்கும். இப்போ கிளிசரின் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த கண்டெய்னரில் எடுத்ததுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 மணி நேரம் வச்சு நீங்கள் எடுத்தாலே ஒரு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ஆலோவேரா ஜெல் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நல்லா கெட்டியாகி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஸோ எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம கடைகளில் வந்து இந்த ஆலோவேரா ஜெல் வாங்கும்போது சம்டைம்ஸ் வந்து சில ஜெல் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக க்ரீன் கலர் அடிக்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ வந்து பெர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படின்ட்டு. இது ஸ்கின்னை வந்து ரொம்ப சூப்பராக மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கும். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹேருக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.